லக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதி லக்ஷ்மி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. ஜய ஜய துர்கதி நாசினி காமினி சர்வ பர ரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீச செய்யட்டும். முதலில் நாம் கேட்கவிருப்பது ஆன்மீக விடியல். சித்தம் இறங்காததனையா செந்தில் வேலையா சித்தம் இறங்காத Thank you.
நம் பார்வையில் நாளும் கோளும். பதினொன்று ஆறு 2014 ஜூன் மாதம் புதன்கிழமை, ஜெய வருடம் வைகாசி மாதம் 28 தேதி, ஷஃபான் 12 தேதி, வைகாசி விசாகம், திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் வெண்ணெய் தாழி சேவை, பழனி ஸ்ரீ முருகப்பெருமான் நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி தலங்களில் ரதோத்சவம், நம்மாழ்வார் திருநட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகுகாலம் 12 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, சந்திராஷ்டமம், அசுபதி, பரணி. இன்று வைகாசி விசாகம். சீலமாய் வாழ சீரருள் புரியும், ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி, வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய், சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய், குணமுடன் வாழ மங்கள செவ்வாய், மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே, மனவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே,
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேதுத்தேவே கேண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற அழகான தலைப்பில் புலர்காலை நேரத்தில் புதுயுகம் உங்களுக்கு அற்புதமான ஆன்மீக விருந்து படைத்து வருகிறது. பெருமக்களே, அந்த அழகான தொடரில் நம்முடைய தமிழ் மொழியில் மிகப்பெரிய கால பழமையுடைய பேர் இலக்கியங்களில் ஒன்றும், மிகச்சிறந்த சைவம் சார்ந்த கலைக்களஞ்சியம் என்று அறிஞர் உலகத்தால் பாராட்டப்படுவதுமாகிய திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திர மாலையிலிருந்து இனிய பனுவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். எது பெரிது, எது மிக அருமைப்பாடு உடையது என்று ஒருமுறை ஔவையாரை பார்த்து கேட்டபொழுது அந்த பிராட்டியார் சொன்னார்களாம், அரிது அரிது மானுடராதல் அரிது என்று சொன்னார்கள். பிறக்கிற பிறப்புகளிலெல்லாம் மானுட பிறப்பு எடுப்பது என்பது மிகப்பெரிய அருமையுடையது, பெரிய இறைவன் திருவருள் இல்லாமல் அது வாய்க்காது என்று அந்த பிராட்டியார் ஒரு நேரத்திலே உரைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பிறப்பை எடுத்து வாழுகிற காலத்தில் இந்த உடல், இந்த உடலோடு கூடியிருப்பதாகிய இந்த உயிர், அறப்பட்டிருப்பதாக இருக்கிற மிகப்பெரிய செல்வங்கள், மனை, மக்கள், சுற்றம் என்று சொல்லுகிற மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய கூறுகளெல்லாம் இறைவனினுடைய திருவருளால் நமக்கு கிடைக்கப்பெற்றது என்ற எண்ணமுடையவர்களாக மனிதர்கள் வாழ்நாளில் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்க்கை அர்த்தமுடைய வாழ்க்கையாக அமையும் என்று. அப்படி இல்லாமல் இளமை பெரிதென்று கருதி இளமையில் ஆட்டங்கள் போடுவதும், செல்வம் மிக்கிருக்கிற காரணத்தால் செல்வச் செருக்கால் தலை நிமிர்ந்து வாழ்க்கையை தடமாறி செலுத்துவதும் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை பார்த்து, அப்பா, வாழ்க்கை மிக குறுகிய எல்லை உடையது, அக்காலத்திலே நீ பெற்றிருக்கிற இளமையும் சில ஆண்டுகள் மட்டும்தான் நின்பால் நினைத்து நிற்கும், நீ பெற்றிருக்கிற பெரும் செல்வம் அது தந்தை வழி வந்தாலும் அல்லது உன்னுடைய முயற்சியால் வந்தாலும் அது கூட நிச்சயமாக உன்னிடம் இருக்கும் என்று நிச்சயமில்லை. அதனால் அந்த செல்வம் உன் கைவிட்டு அகலுவதற்கு முன்பு இறைவனை நினை, மனித குலத்துக்கு தொண்டு செய் என்று சொல்லுகிற அருமையான பகுதிதான் செல்வம் நிலையாமை என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு எடுத்துரைத்து வருகிற மிக அருமையான பகுதி. அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொளப்போவதன் முன்னம், எவ்வளவு பெரிய மகாராஜாவாக இருந்தான், எவ்வளவு தேர்கள் அவனிடம், எத்தனை யானைப்படைகள், எவ்வளவு குதிரைப்படைகள், எத்தனை காலாட்படைகள், இயற்கையிலேயே கருணைமிக்க நெஞ்சம் படைத்தவனாக, யாருக்கும் தீங்கு செய்யாதவனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய செல்வங்களெல்லாம் ஒரு நாள் போர் முனையில் இல்லாமல் போயின. இதைத்தான் பாட்டு தொடக்கமாக சொல்கிறது. அருளும் அரசனும் இயற்கையிலேயே மனத்தின் கண்ணே கருணை கொண்டவனாக இருந்த அரசனாக இருந்தாலும் அவனுக்கு நேற்று வரை சொந்தமாக இருந்த ஆணையும் மிகப்பெரிய யானைப்படைகள், தேரும் குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிற தேர்ப்படையும், பொருளும் அவன் போர் நடத்தி பெற்ற வெற்றியினால் கொண்டு வந்திருக்கிற செல்வமும் எல்லாம் பெருமக்களே பிறர் கொள்ளப் போவதன் முன்னும் போர்க்களத்தின் கண்ணே பகை மன்னர்களால் அடித்து போர் செய்து வெற்றி பெற்று பிடுங்கிக் கொள்ளப்படுவதற்கு முன்னர்
எனவே நாடாளுகிறவர்களுடைய செல்வமே நேற்றிருந்தது இன்று இல்லை என்கிற நேரத்தில் நம்மை ஒத்திருக்கிறவர்கள் நம்மிடம் இருக்கிற செலவாகிய பணங்களை பெரிதாக கருதி இறைவனை புறம் தள்ளினால் வாழ்க்கை என்னாகும் என்ற கேள்வியை எழுப்பி தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் நமக்கு தெளிந்த ஒப்புயர்வற்ற ஞானத்தோடு கூடியிருக்கிற உயிரை பெருமான் இந்த பிறப்பிலே தந்திருக்கிறான். ஒரு குரங்கு அது பிறந்த காலத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக குட்டி போடுகிறது, பால் கொடுக்கிறது, ஆனால் மரத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது. பசுமாடுகள் விலங்குகளெல்லாம் ஒரு தரமான வாழ்க்கையைத்தான் நடத்துகின்றன, ஆனால் அறிவார்ந்த மிகச்சிறந்ததாகிய வாழ்க்கையை மனித குலத்திற்கு பரிசாக இறைவன் தந்திருக்கிறான். அது தெளிவு, ஆறாம் அறிவு. தெருளும் உயிரோடு உனக்கு தெளிவையும் அத்தோடு உயிரையும் தந்திருக்கிறவனாகிய யாரை? செல்வனை சேரின். அப்படிப்பட்டவனாக இருக்கிற பெருமானை இந்த செல்வம் உன் கருணையால் வந்தது, இந்த மனித பிறப்பு உன்னுடைய கருணையால் வந்தது, இந்த மிகப்பெரியதாகிய வாழ்க்கை நீ போட்டிருக்கிற பிச்சை என்று கருதி இடைவிடாது அவனை இந்த பிறப்பின்கண், அதுவும் செல்வம் மிக்கிருக்கிற காலத்தில் கூட மனத்தால் யார் நினைக்கிறார்களோ மருளும் பிணை அவன் மாதவம் அன்றே என்று அப்படிப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறவர்களை நாடி அவனுடைய மிகப்பெரியதாகிய தவம் பின்தொடர்ந்து வரும் என்பதை அழகாக இந்த பாட்டு, திருவள்ளுவர் கூட இந்த செய்தியை அழகாக ஒரு குரலிலே எடுத்து சொல்லுவது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நீங்கள் நாடகக் கொட்டகையை பார்த்திருப்பீர்கள், அரங்குகளை பார்த்திருப்பீர்கள். மாலையில் ஆறு மணிக்கு நாடகம் தொடங்கும் என்று அறிவித்திருப்பார்கள். ஐந்து மணியிலிருந்து 5, 10, 20 என்று 4 பேர், 6 பேர், 2 பேராக வந்து மெல்ல 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 வந்து அந்த இடத்திலே சேர்வார்கள். ஆறு மணிக்கு நாடகம் தொடங்குகிற பொழுது 400 பேர் ஒரு மணி நேரம் வந்து குழுமியிருப்பார்கள். ஆனால் ஒன்றை பாருங்கள், நாடகம் முடிந்து திரை விட்ட பிறகு சட்டென்று பார்த்தால் ஒரு மணி நேரம் ஒருவர் பின் ஒருவராக வந்த 400 பேர் கொண்ட கூட்டம் ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த அரங்கை விட்டு அப்பாலே அகன்று போய்விடும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், மெல்ல மெல்ல பல்லாண்டு காலம் பல்வேறு வகைகளில் கிடைத்திருக்கிற செல்வமெல்லாம் கூட ஒரு நொடிக்குள் கூத்தாட்டு அவைக்குழாம் போன்றது, பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்று திருவள்ளுவர் சொல்லி காட்டுகிறார். எனவே வருகிற பொழுது மெல்ல மெல்ல வருகிற செல்வம் கூட ஒரு நொடிக்குள் கூட உங்கள் கையை விட்டு சில நேரங்களிலே ஓடிப்போய் விடுவதுண்டு. எனவே செல்வம் இருக்கிற காலத்தில் செருக்குற்று தெரியாமல், செல்வம் நம்மிடம் இருக்கிறது என்று செம்மாப்பு கொள்ளாமல், இந்த செல்வத்தை நமக்கு தந்த செல்வனாக இருக்கிற சிவனை திருவுள்ளத்தின் கண்ணே நினைந்து வாழுகிற காலத்திலேயே நீங்கள் இறைவனினுடைய திருவடிகளை இடையராது நினைந்து மனித குலத்திற்கு சேவை செய்வீர்களானால் அந்த சேவை உங்களுக்கு என்றைக்கும் பின்னே நற்புண்ணியமாக உங்களை தொடர்ந்து கொண்டே வரும் என்கிற அற்புதமான செய்தியை எடுத்து சொன்ன அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர்கொளப் போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணை அவன் மாதவம் அன்றே என்கிற அருமையான பாட்டு உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது என்பதை இந்த புலர்காலை விருந்தாக படைத்து உங்களையெல்லாம் வணங்கி வாழ்த்தி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.